வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜெயஸ்ரீ ராஜேஷ் ஜேஜே கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம், மஷ்ரூம் 65. இந்த மஷ்ரூம் வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், மஷ்ரூம் நூடுல்ஸ் பண்ணலாம், மஷ்ரூம் சில்லி சிக்கன் மாதிரி பண்ணலாம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து மஷ்ரூம் 65 பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கலாங்க. ஸோ இதில் வந்து இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பவுடர் தாங்க, சிக்கன் 65 மசாலா பவுடர் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் நிறைய சேர்க்கல, கொஞ்சம் தான் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் நான். கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். ஆஃப் லெமனில் கொஞ்சமாக புழிஞ்சிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி விட்டுக்குங்க, நிறைய வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் வந்து ஹீட் ஆனதும் நம்ம அதை மஷ்ரூம் எடுத்து போட்டுடலாங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுனால நல்லாவே கிறிஸ்பியாகவே இருக்குங்க வெளியே வந்துட்டு. உங்களுக்கு இதை நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க. நிறைய எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரை பண்ணணும் கிடையாது, கொஞ்சமாக ஆயில் விட்டு கூட நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரப்போ வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மஷ்ரூமும் உடம்புக்கு நல்லது தான். ஸோ ஹெல்த்தியான மஷ்ரூம் 65 ரெடி. இதை நம்ம சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி மிக்சர் ரைஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.